நெட்கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணிவில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி போத்தனூர் தபால் நிலையம். இந்த படத்தை பற்றிய விமர்சனம். இந்த படத்தில் ஹீரோவும் டைரக்டரும் பிரவீன் அப்படிங்கிறவர் தான், ரெண்டு ரோலையும் பண்ணி அவர் தான் அறிமுகம் வர்றாரு. இந்த படத்துக்கு ஹீரோவும் நடிச்சிருக்காரு, டைரக்டராகவும் பணியாற்றிருக்காரு. இவர் ஜோடி அஞ்சலி ராவ், வெங்கட் சுந்தர், ஜெகன் கிரீஷ், சீதாராமன், தீனா, அங்கமுத்து, சம்பத்குமார், இப்படி பல கலைஞர்கள் இந்த படத்துல சிறப்பாக பணியாற்றிருக்காங்க. அந்த பிரவீன்றவர் இந்தியாவின் முதல் மோஷன் கேப்சர் தொழில்நுட்பம் சார்ந்த திரைப்படமான ரஜினியின் கோச்சடியான்ற படத்துல தொழில்நுட்ப இயக்குநராக அவர் வேலை செஞ்சவர். அப்பவே அவர் பணியாற்றின அந்த அனுபவத்தை கொண்டு இந்த படத்தை எடுக்க வந்திருக்காரு. இந்த போத்தனூர் தபால் நிலையம் இந்தியாவோட முதல் தபால் அலுவலகத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படமாகும். தபால் நிலைய கொள்ளை தான் இந்த படத்தோட கருவே. இந்த படத்தை மூணு பாகமா எடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுல முதல் பாகமா இப்ப வந்திருக்கு. இந்த படத்தோட நாயகன் பிரவீன் படத்தை இயக்கியிருக்கிறார். இவரின் தந்தை அஞ்சலகத்தில் காசாளராக இருந்தவர். அப்பாவின் அனுபவத்தை வைத்து போத்தனூர் தபால் நிலையம் உருவானது. பிரவீன் மற்றும் அஞ்சல் ராவ் முக்கிய கேரக்டர்கள் நடிக்க வெங்கட் சுந்தர், ஜெகன் கிரீஷ், சீதாராம், தீனா ஆகியோர் சிறந்த முக்கிய வேடத்தில் நடிச்சிருக்காங்க. ஆகா தமிழ் ஓடிடி தளத்துல தான் அந்த படம் ஒளிபரப்பாக இருக்கிறது. இது வந்து கதைக்காலம் வந்து 1970 1980 1990 நடக்கிற மாதிரி இந்த கதையை காமிச்சிருக்காங்க. இந்த பிரவீன், அஞ்சல் ராவ், வெங்கட் சுந்தர் ஆகிய மூவருமே சிறுவயது முதல் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அங்க படிக்கும் ஒரு பணக்கார மாணவனை பார்த்து நாமும் வளர்ந்து பெரியவனாகி பெரிய பணக்காரனாக ஆசைப்படுகிறார். எனவே இளைஞனாகி கம்ப்யூட்டர் பிசினஸ் செய்ய ஆசைப்படுகிறார் பிரவீன். ஆனால் பேங்க் லோன் கிடைக்காம செய்கிறது. கை சூப்பும் மேனேஜர் அவர் வந்து அந்த அவர் கை சூப்பரத்தை இவங்க பார்த்துட்டால பியூன் சொல்றதை கேட்டு இவங்களும் சொன்னதால அதுக்கு கோவப்பட்டு அந்த பேங்க் மேனேஜர் தரமாட்டேன்றார் லோனை. பிரவீன் அப்பா போத்தனூர் தபால் நிலையத்தில் ஒரு நேர்மையான போஸ்ட் மாஸ்டர். ஒரு நாள் சனிக்கிழமை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் மக்களின் சேமிப்பு பணத்தை ₹7,40,000 பேங்கில் டெபாசிட் செய்ய தாமதமாகிவிட்டதால் வீட்டுக்கு கொண்டு வருகிறார். வறுமையில் அந்த படத்தை ஒரு திட்டமிட்டு கொள்ளையடிக்கிறான். இது வெளியுறவுக்கு தெரிந்தால் அப்பா ஜெயிலுக்கு போக நேரிடும். எனவே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள கொள்ளையானை தேடி அழைகின்றனர் பிரவீன் டீம். இறுதியில் என்னாச்சு என்பதுதான் அந்த படத்தோட மீதி கதை. படத்தின் இயக்குனர் பிரவீனே இதில் ஹீரோ நடிச்சிருக்காரு. இவரே கலை இயக்குநராகவும் பணியாற்றிருக்காரு. யதார்த்த நடிகராக இயல்பா அவருடைய டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அவர் நடிச்சதாக இருக்கட்டும், ரொம்ப யதார்த்தமாக இருக்கு. அஞ்சலி குண்டுக்கள்னாலே பேசி உண்மையிலே அசத்துறாங்க. நாயகி அஞ்சல் ராவ் தவிர அனைவருமே புதுமுகள். படத்தின் அனைத்து கேரக்டர்களும் மனதில் நிற்கும்படி இருக்கிறது. அப்படி வேலை வாங்கியிருக்கிறார் இந்த படத்தோட டைரக்டர். அப்புறம் இவங்களை நடிக்க வச்சது வந்து இந்த கோவை சேர்ந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான் இவங்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுத்துருக்காரு. படத்தின் சவுண்ட் இன்ஜினியர் பற்றி சொல்லியாக வேண்டும். 1980 1990களுக்கு ஏற்ப அழகாக காட்சிகளை உணர்ந்து ரசித்து சவுண்ட் கொடுத்திருக்கார் அருண்காந்த் என்றவர். தென்மா இசையமைக்க சுகுமாரன் சுந்தர் ஒளிப்பதிவு செய்துள்ளார். இருவரும் படத்துக்கு உயிரூட்டி உள்ளனர். காட்சிகளை அழகாக்கி ரசிக்க வைக்கின்றனர். அந்த காலத்தில் ரேடியோ வைத்துக் கொள்ள கூட லைசன்ஸ் தேவை என்பதையும் சொல்லியுள்ளனர். அதே போல போஸ்ட் ஆபீஸ் சேவிங் ஸ்கீம் பற்றி விளக்கியுள்ளனர். படத்தின் முதல் பாதி ஏன்னா என்ன கதைன்னு தெரியாததால் அது ரொம்ப நார்மலா சாதாரணமா போகுது. இடைவேளைக்கு அப்புறம் தான் அந்த படத்தோட ஸ்பீடு உண்மையிலேயே அவங்க சொல்ல வந்த கதை எல்லாமே அதுல இருக்கிற ட்விஸ்ட் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் படத்தை நம்ம இன்ட்ரெஸ்டா பார்க்க வச்சு நாற்காலி நுண்ணியில வர வைக்குது. ஆக போத்தனூர் தபால் நிலையம் உண்மையிலே எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அந்த அளவுக்கு கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்கும் விரும்புவாங்க. ஒரு வித்தியாசமான கதை, யதார்த்தமா படம் ஆக்கியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் பிரவீன் அவரே ஹீரோவை நடிச்சு அவரே இயக்கியிருக்காரு. அப்பாவுக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் அதில் பயன்படுத்தியிருக்காரு. இயல்பாக இருக்குது படம். அவங்க செய்யறதுலாம் யதார்த்தமாக யாருமே செய்யக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. அது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. அப்பா இழந்த பணத்தை யார் எடுத்திருப்பாங்க கண்டுபிடிக்கிறேன்னு அலைஞ்சி போய் அலைஞ்சி அதை அவர் கண்டுபிடிச்சி அந்த பணத்தை கொண்டு வர்றார். அந்த பணத்தை தபால் நிலையத்தில் சேர்த்தாரா, அப்பாவை காப்பாற்றினாரா, இல்லை அந்த வேறு ஒரு வகையில் அது இவரே அதை பயன்படுத்திக்கிட்டாரா, இப்படி பல வகையில் கதை சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலே இதுக்கான முடிவு தான் என்ன, கிளைமாக்ஸ் தான் என்னங்கிறது கிளைமாக்ஸில் சொல்கிறாங்க. இந்த படத்துக்கான தீர்வாக அது சிறப்பாக இருக்குது, உண்மையிலே வித்தியாசமாக இருக்குது, புதுசாக இருக்குது. இந்த படத்தில் மட்டும் நடித்த கலைஞர்களை வந்து தெரிஞ்ச முகமாக இன்னைக்கு பிரபலமாக இருக்கிறவங்களாம் நடித்தாங்கன்னா இந்த படம் பேசப்பட்டிருக்கோம். உண்மையிலே பாராட்டக்கூடிய படமாக இருக்குது. உண்மையிலே ரசிகர்களும் இந்த விரும்பி பார்த்துருப்பாங்க, தேட்டருக்கெல்லாம் வருவாங்க. அந்த இது ஓடிடியில் வருது, இருந்தாலும் அது தேட்டர் ரிலீஸ் ஆயிருந்தால் கூட அது வரவேற்பு கிடச்சிருக்கும். நல்ல தெரிஞ்ச முகங்கள், நல்ல ஹீரோ. இப்போ அவர் பிரவீன் ரோலில் ஒரு நல்ல ஹீரோ நடித்து அப்பா ரோலில் ஒரு பிரபலமான ஒரு நடிகை நடித்து பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வரவேற்பு கண்டிப்பாக அந்த படத்தை கிடச்சிருக்கும். படம் உண்மையிலேயே வெற்றிக்குரிய படமாக அமைஞ்சிருக்கும். எல்லாம் புதுமுகன்றதுனால ஒரு போஸ்ட்டை பார்த்துட்டு உள்ளே வரணும். ஏன்னா ஓடிடியில் விளம்பரமே கொடுத்தா கூட என்ன அது யார் என்ன நடிச்சிருக்காங்கன்னு தானே அது தெரிஞ்சால் தானே. நடிகர்கள் இருந்தால், பிடிச்ச நடிகர்கள், பிரபலமான நடிகர் இருந்தால் தானே இப்போ பார்க்கறதுக்கு விரும்புகிறாங்க. இப்படி ஒரு நல்ல கதை வித்தியாசம் பண்ணக்கூடிய திறமசாலிங்களோட இந்த உருவாக்கம்
அதுக்கேற்ற நடிகர்கள் இல்லாதால, ஒரு பிரபலமான நடிகர் இல்லாதால அது வந்து தகுதி இல்லாத மாதிரியே போயிடுது. இப்படி நல்ல படங்கள் கூட ஒரு தோல்வி தழுவ வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த ஆனால் படத்தை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஓடிடியில் பார்த்தோன்னா அத்தனை பேருக்கும் பிடிக்கும், அவ்வளோ சிறப்பாக இருக்குது. போட்டியில் கண்டிப்பாக அதை பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது படம், இன்ட்ரெஸ்டாக இருக்குது, ஸ்பீடாக இருக்குது, ட்விஸ்டெல்லாம் இருக்குது. நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு படத்தில் ட்ரைனிங் பாயிண்ட்லாம் இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படம் வெளியே வந்து நிச்சயமாக அனைவரையும் கவரணும். கவர்ந்துச்சுன்னா அடுத்தடுத்து படங்களை இந்த யூனிட் தொடர்ந்து பண்ணும். அது ஆளுங்களை பார்க்கும்போது தெரியுது சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு படத்தோடு திரையுமே சொல்லி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.